ஒரு வீட்டுக்கான பட்ஜெட்டு, அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருது, என்னென்ன எக்ஸ்பென்சஸ், அதெல்லாம் போக சேவிங்ஸ் எவ்வளோ வருது, ஒரு வீட்டுக்கான பட்ஜெட்டே இப்படின்னா நம்ம கண்ட்ரிக்கான பட்ஜெட். வணக்கம். பிப்ரவரி 1 பட்ஜெட்டுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லைஃப் டைமில் இந்த மாதிரி பட்ஜெட்டை எதிர்பார்த்துருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர். என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த இயர்க்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு யூனியன் பட்ஜெட் அப்படின்னா என்ன? யூனியன் பட்ஜெட்னா 1 இயருக்கு தேவையான இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு கண்ட்ரிக்கே ரெடி பண்ணுறது தான் யூனியன் பட்ஜெட். சரி, கவர்மெண்ட்டுக்கான இன்கம் என்ன? ரெக்கரிங் இன்கம்னு, இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி, அதர் டேக்ஸஸ்ன்னு, இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கான இன்கம். எப்பயாவது வர இன்கமாக மைனிங் ரைட்ஸை செல் பண்ணுறது, ஸ்பெக்ட்ரமை செல் பண்ணுறது, பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை டைவர்ஸ்மெண்ட் பண்ணுறது எல்லாம். அப்போ கவர்மெண்ட்டுக்கான எக்ஸ்பென்சஸ் என்ன? ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸாக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு சேலரிஸ், பென்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறது, கம்பெனிஸ்க்கு சப்சிடிஸ் கொடுக்கறது, எப்பயாவது வர எக்ஸ்பென்சஸாக ஏர்போர்ட்ஸ், ரோட்ஸ், பில்டிங்ஸ் கட்டுறதுக்கு எல்லாம் கொடுக்கறது. இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு தேவையான இன்கம் என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு பட்ஜெட் அப்போ சொல்லுவாங்க. அந்த பட்ஜெட்டில் இன்கம்மை விட எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்டுக்கான இன்கம் வந்து 1 crore வருதுன்னா, பட்ஜெட் போடும்போது எக்ஸ்பென்சஸ் 1.5 crore ஆயிடுச்சு. அப்போ மீதி வர 50,000 lakh அமௌண்ட்டை பிசிக்கல் டெபிசிட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படும் போது ஒன்று கடன் வாங்குவாங்க, இன்னொன்று பிரிண்ட் பண்ணுவாங்க மணியை. இந்த பிசிக்கல் டெபிசிட் அமௌண்ட்டை ஜிடிபி பர்சன்டேஜில் தான் சொல்லுவாங்க. இந்த பட்ஜெட்டை 3 parts சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல லாஸ்ட் இயர்க்கான இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இப்போ இருக்கிற இயர்க்கான இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பெக்டேஷனை சொல்லுவாங்க. தேர்ட் பார்ட்ல எக்கனாமி அனாலிசிஸ், இந்த இயர்க்கான என்ன மாற்ற போறாங்கன்னு பின் பாயிண்ட்ஸ்ல சொல்லுவாங்க. இந்த இயர்க்கான பட்ஜெட் ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா 1955 அப்போ இங்கிலீஷ்ல மட்டும்தான் பட்ஜெட்டை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் 1956 இருந்து தான் ஹிந்திலையும் கொடுத்தாங்க. ஆனா இப்போ 2021 அப்போ பட்ஜெட்டை இ ஃபார்மேட்ல தான் இருக்க போதாம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட். 2 types ஆஃப் பட்ஜெட் இருக்கு. ஒன்று கேபிட்டல் பட்ஜெட், இன்னொன்று ரெவன்யூ பட்ஜெட். கேபிட்டல் பட்ஜெட்ல 2 இருக்கு, கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ், கேபிட்டல் ரிசிப்ட்ஸ். அதே மாதிரி ரெவன்யூ பட்ஜெட்லயும் 2 இருக்கு, ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ், ரெவன்யூ ரிசிப்ட்ஸ். கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ்னா என்ன? முன்னாடி சொன்ன மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்னா ஏர்போர்ட், பிரிட்ஜஸ், ரோட்ஸ் கட்டுறதுக்கு எல்லாம் செலவு பண்றது. ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி, பென்ஷன் கொடுக்க செலவு பண்றது. இப்போ பட்ஜெட்ல கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் அதிகமா கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்கும், எக்கனாமியும் இன்க்ரீஸ் ஆகும். சோ எக்ஸ்பெக்டேஷன்ல ஸ்டாக் மார்க்கெட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை பட்ஜெட்ல கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் கம்மியா இருந்துச்சுன்னா அப்போ ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆயிடும். நெக்ஸ்ட் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அண்ட் ரெவன்யூ ரிசிப்ட்ஸ்னா என்ன? கேபிட்டல் ரிசிப்ட்ஸ்னா 5G ஸ்பெக்ட்ரமை செல் பண்றது, இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் செல் பண்ணி இன்கம் வருது. அதே மாதிரி ரெவன்யூ ரிசிப்ட்ஸ்னா டாக்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி இன்கம் வர வைக்கிறது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா லைஃப் லைன் ஆஃப் பட்ஜெட். ஒரு 3 process நடக்கும். பட்ஜெட் ஃபார்முலேஷன், என்ஹான்ஸ்மெண்ட், எக்ஸிக்யூஷன். பட்ஜெட் ஃபார்முலேஷன்னா பட்ஜெட் ரெடி பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் பண்றது. என்னெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னா, போன இயர்க்கான ஆக்சுவல் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை, இந்த இயர்க்கான ரிவைஸ் பண்ண எஸ்டிமேட்ஸ், நெக்ஸ்ட் இயர்க்கான பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் எல்லாம் லிஸ்ட் போட்டு பிரஸ்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பட்ஜெட் என்ஹான்ஸ்மெண்ட் என்ன பண்ண போறாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அதை அப்ரூவ் பண்ணணும். அது யார் பண்ணுவாங்கன்னா லெஜிஸ்லேச்சர். அது யாரு? லோக்சபா, ராஜ்யசபா பார்ட்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ அப்ரூவும் கொடுத்துட்டாங்க. எக்ஸிகியூஷன் எப்ப நடக்கும்? April 1st நடக்கும். நடந்துச்சு. நெக்ஸ்ட் செக்டர்வைஸ் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மா செக்டரில் 2.5% ஆஃப் ஜிடிபி ஸ்பெண்ட் பண்ண போகிறதா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கோவிட் வேக்சினேஷனுக்காக ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ப்ரைமரி அண்ட் டிஜிட்டல் ஹெல்த் ஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆட்டோ செக்டரில் ஆல்ரெடி ரீசெண்டாக ஸ்கேப்பேஜ் பாலிசின்னு கொண்டு வந்திருக்காங்க. 15 years ஓல்டு வெஹிக்கல்ஸ்க்கெல்லாம் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி என்வாயர்மெண்ட் பொல்யூஷனை கம்மி பண்ண போகிறாங்களாம். பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ், 2-wheelers டிப்ரிசியேஷன் ரேட்டு 15%லேருந்து 25% இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம். அதே மாதிரி PLI ஸ்கீம்லயும் ஒரு கிளாரிட்டி இருக்கலாம். FMCG அண்ட் ரீட்டைல் செக்டர்ல, அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைட்ல எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். இன்கம் டாக்ஸ் கம்மி பண்ணி இதுலயும் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டேஷன், ஏவியேஷன் ஃபியூவல் அண்ட் நேச்சுரல் கேஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அண்டர் GST இன்க்ளூட் பண்ணலாம். ரீ இம்போர்ட்ஸ் ஆஃப் பார்ட்ஸ்க்கு GST இல்லாம பண்ணலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டேஷன், ஸ்டேட் வைஸ் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிரெடிட் கொடுக்கலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்க்கு ஆபரேஷனல் சப்சிடிஸ் கொடுக்கலாம். IT இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பெக்டேஷன், சிஸ்ல நியூ யூனிட்ஸ் ஆஃப்
மேனுஃபேக்சரிங் மட்டும் இல்லாமல் சர்வீசஸ்க்கும் 15% டாக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், பைபேக் டாக்ஸுக்கு அபாலிஷ் பண்ணலாம். பேங்க் சைட்ல பிஎஸ்பி பேங்க் ரீகேபிட்டலைசேஷன் பண்ணலாம், பிரைவேடைசேஷன் ஃபார் பிஎஸ்பி பேங்க்கு இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்ல இன்ட்ரெஸ்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாபிக்ல போகணும்னு கமெண்ட் பண்ணுங்க. ட்ரேடிங்ல சக்சஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபாலோ பண்ணுங்க.